வருகிற 14/5/2020 முதல் 14/6/2020 வரை நடக்க இருக்கும் சார்வரி வருடம் வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் ராசி மீன ராசி. மீன ராசிக்கான இந்த மாத கிரக நிலைகள் என்ன, அந்த கிரகங்களுக்கு தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இல்லை அதை அலசுறதுக்கு முன்னாடி, இந்த மாதத்தோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நம்ம பார்த்துருவோம். இந்த மாதத்தோட ஸ்பெஷாலிட்டி, அதாவது நம்ம இந்த மாதத்தில் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 கிரகங்கள் வக்ர நிலையில் உள்ளன. அப்போது இந்த வக்ர நிலையில் உள்ள கிரகங்கள் கோச்சார ரீதியாக என்ன பலன்களை கொடுக்கும், அல்லது என்ன பலன்களை கொடுக்க போகின்றன, அல்லது அது கொடுக்கும் பலன்களை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்பது பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று போட்டுள்ளோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மீனராசிக்குரிய ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராசி பலன்கள் தெளிவாக புரியும். சரி, இப்பொழுது இந்த வைகாசி மாதத்திற்கு மீனராசிக்கான கிரக நிலைகள் என்னென்ன, மீனராசிக்கு வைகாசி மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, மீனராசிக்கு 11ஆம் இடத்திலே குரு பிளஸ் சனி இரண்டு வக்ர நிலையில், அதாவது 11ஆம் இடத்திலே குரு வக்ரம், 11ஆம் இடத்திலே சனி வக்ரம், அடுத்தது 4இல் ராகு 10இல் கேது 12இல் செவ்வாய் 3இல் சுக்கிரன் வக்ர நிலையிலே பிளஸ் சூரியன், 4ஆம் இடத்திலே புதன். இதுதான் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துக்கான கிரக நிலைகள். சரி, இந்த மாதத்துக்கு இந்த மேலே இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள், அல்லது மேலே கூறப்பட்ட அந்த கிரக நிலைகள் வாயிலாக மீனராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல வருஷக்கோளான குரு பகவான் தரும் பலன்களை பற்றி பார்ப்போம். குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கிறார். 11ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு ரொம்ப உகந்த இடம்னு சொல்லலாம். அப்போது 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த குரு பகவான் மிகுந்த நற்பலன்களை தருவார். தனதானியம் பெருகும், அரசாங்கத்தின் ஆதரவு அல்லது பெரிய பிரபுக்களின் ஆதரவு ஏற்பட்டு சமூக அந்தஸ்து உயரும். ஆள் அடிமை ஆபரண யோகம் பெருகும், உயர் பதவிகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும், அதனால் அந்தஸ்து, ஜாதகரின் அந்தஸ்து உயரும். வங்கியில் ஜாதகரின் சேமிப்பு அதிகமாகும், நோய் நீங்கி ஆரோக்கியம் பெருகும், தேகம் பொலிவு பெறும். திருமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி கைகூடும். குழந்தை செல்வத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த முயற்சி வெற்றி பெறும். ஆக 11ஆம் இடத்திலே உள்ள குரு பகவான் ஜாதகருக்கு இந்த மாதம் முழுவதும் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் 11ஆம் இடத்திலே குரு வக்ரம் பெற்றிருப்பதால், நாம் அந்த ஃபஸ்ட்டில் பார்க்க சொன்னால் அந்த வீடியோவில் சொன்னது போல், குரு வக்ரம் பெற்றிருப்பதால் மேலே சொன்ன நற்பலன்களை கொஞ்சம் அழுத்தி அதிகமாக செய்வார் குரு பகவான். அதாவது நற்பலன்களை கொஞ்சம் மிகுதியாக கிடைக்கிற மாதிரி செய்வார். அடுத்தது இன்னொரு வருடக்கோளான சனி பகவான் தரும் நற்பலன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். 11ஆம் இடத்திலே அதே 11ஆம் இடத்திலே ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிக்கிறார் வக்ரமாக. 11ஆம் இடத்திலே சனி பகவான் சஞ்சரிப்பதும் மிகுந்த நன்மை பயக்கும் ஒன்றாகும். இந்த 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் மேலே சொன்ன நற்பலன்கள், அதாவது குரு என்னென்ன நற்பலன்களெல்லாம் கொடுத்துச்சோ அந்த நற்பலன்களை எல்லாம் வழிமொழிந்து இன்னும் சற்று அதிகமாக்கி ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பார் சனி. 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். அப்போது 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானும் நற்பலன்களை கொடுப்பார், 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் நற்பலன்களை கொடுப்பார். அதே சமயம் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய ராகுவும் 10ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய கேதுவும் அந்த அளவுக்கு நற்பலன்களை தரமாட்டார்கள். 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனம் சொத்து சம்பந்தப்பட்ட இடம் என்பதால், 4ஆம் இடத்திலே உள்ள ராகு வீடு வண்டி வாகனம் சொத்து சுகம் தாயார் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட வகையில் சில சிக்கல்களையும் தன விரயத்தையும் ஏற்படுத்துவார். 10ஆம் இடத்திலே உள்ள கேது, பொதுவாக 10ஆம் இடத்தில் கேது இருந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது 10ஆம் இடத்தில் ராகு கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் அசுப பலன்களை தராது. இருந்தாலும் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூதாட்டம், ஷேரு, ட்ரேட் போன்ற துறைகளில் ஜாதகரை ஈடுபட வைத்து கொஞ்சம் தனத்தை இழக்க வைக்கும். ஆகவே அது குறித்து கொஞ்சம் ஜாதகர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், தன இழப்பு ஏற்படும், அதனால் ஜாதகர் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே சமயம் 10இல் உள்ள கேது ஆன்மீக சம்பந்தமான பணிகளில் ஜாதகரை ஈடுபடுத்துவார். சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னீங்கன்னா, 4ஆம் இடத்திலே உள்ள புதன் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கணும். 4ஆம் இடத்திலே உள்ள புதன் மிகுந்த நற்பலன்களை கொடுப்பார். 4ஆம் இடம் உயர்கல்வி ஸ்தானம், ஆகவே கல்வி கேள்விகளில் ஜாதகருக்கு மென்மையை உண்டாக்குவார் 4ஆம் இடத்திலே உள்ள புதன்.
அது மட்டுமல்ல வியாபாரம் சம்பந்தமான பிரயாணங்கள் வெற்றிகரமான பிரயாணங்களை இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வைப்பார். அதாவது ஜாத வியாபாரம் சம்பந்தமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் கொஞ்சம் இப்போது பிரயாணங்கள் செய்வது சாத்தியம் இல்லை அப்படின்னா கூட வியாபாரம் சம்பந்தமாக வெற்றியை கொடுப்பார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். அது மட்டுமல்ல நாலாம் இடத்திலே உள்ள புதன் புகழும் பெயரும் இரண்டையும் உங்களுக்கு இந்த காலகட்ட புகழ் பெயர் ஆகிய இரண்டையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்ததாக பன்னிரெண்டில் உள்ள செவ்வாய் என்ன பண்ணுவார் அப்படின்னீங்கன்னா, பன்னிரெண்டாம் இடத்திலே உள்ள செவ்வாய் வெளிநாடுகளில் அல்லது வெளியூர்களில் ஜாதகரை அலைந்து திரிய வைப்பார். பயனற்ற வேலை நிமித்தமாக வெளிநாடுகளில் அல்லது வெளியூர்களில் ஜாதகரை அலைந்து திரிய வைப்பார். பயனற்ற அலைச்சலை கொடுப்பார். ரண ரோகம் சத்துருக்களால் துன்பம் உண்டாகும். அதாவது காயங்கள், எதிரிகள், உடல்நல கோளாறு ஆகியவற்றால் ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் துன்பம் உண்டாகும். பன்னெண்டில் உள்ள செவ்வாய் கண்ணோய்களையும் உஷ்ண நோய்களையும் கூட கொடுப்பார் என்பதால் அது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக மூணாம் இடத்திலே உள்ள சுக்கிரன் என்ன மாதிரி பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்க்கும்போது, மூணாம் இடத்திலே உள்ள சுக்கிரன் மிகுந்த நற்பலன்களை செய்ய கடமைப்பட்டவர் ஆகிறார். ஆகவே அவர் காரிய வெற்றி, தலைமை பதவி ஆகியவற்றை கொடுப்பார். பிற கிரகங்களால் உண்டாகும் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். யாரால் அப்படின்னீங்கன்னா, சுக்கிரனால், மூணில் உள்ள சுக்கிரனால் பிற கிரகங்கள் தரக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கி ஆரோக்கியம் ஜாதகருக்கு பெருகும். பண வரவு மற்றும் அனைத்து சுகங்களும் ஜாதகருக்கு கிடைக்கும். இது சுக்கிரன் தரக்கூடிய பலன்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, சூரியன் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்னது போல் 3, 6, 11 என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் உள்ள பாவக்கோள்கள் நல்லது செய்யும் அப்படிங்கிற கோட்பாட்டிற்கிணங்க மூணாம் இடத்திலே உள்ள சூரியன் மிகுந்த நற்பலன்களை செய்வார். ஆரோக்கியம் பெருகும். போஜன சுகம், இல்லற சுகம், வாகன யோகம் என அனைத்து விதமான யோகத்தையும் கொடுப்பார். மூணாம் இடத்திலே உள்ள சூரியன் எதிரிகளை வெற்றி கொள்ள செய்வார். எதிரிகள் தோற்று ஓடுவார்கள். ஆக மூணாம் இடத்திலே உள்ள சூரியன் ஜாதகருக்கு எல்லா விதத்திலும் நற்பலன்களை கொடுப்பார். ஆக மீனராசி அன்பர்களை பொறுத்தவரை இந்த மாதம் நிறைய கோள்கள் நல்லது செய்யும் நிலையில் உள்ளதால் தசாபுத்தி பலன்கள் உங்களை கெடுக்காத வரை கோச்சார ரீதியாக பார்க்கும் பொழுது இது ரொம்ப பொற்காலம், அல்லது அப்படியே இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம், அல்லது இந்த மாதம் மிக மிக நல்ல பலன்களை தரக்கூடிய மாதம் அப்படின்னு வச்சுக்கலாம்.